விளைத்து அராரத் மலையிலிருந்து இறங்கினார்களாம். நூபு நபியினுடைய வாழ்க்கையில் இப்பிரளயம் நடந்தது எந்த ஆண்டு என யாவ் விசுவாசகம் ஒன்றும் கூறவில்லை. நூபு நபிக்கு 600 வயது இருக்கும் பொழுது இப்பிரளயம் நடைபெற்றது என்று சாசத்ரோடால் வாசகம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. ஆதம் நபி பிறந்து 1656 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பிரளயம் உண்டானது என்று, இப்ராஹிம் நபி பிறப்பதற்கு 292 ஆண்டுகளுக்கு முன்னர் இது நடைபெற்றது என்றும் சாசத்ரோடால் வாசகம் புள்ளி விவரமாக கூறுவதை காணலாம். பிரளயத்தின் போது கப்பலில் இருந்தவர்களை தவிர உலகில் உள்ள ஜீவராசிகள் புல் பூண்டுகள் அனைத்தும் அழிந்துவிட்டன என்றும், கப்பலில் தங்கிய நூகு நதியின் 3 புதல்வர்களுடையவும் அவர்களது மனைவிமார்களுடையதும் மூலமுமே உலகில் மனித இனம் பெருகியது என்று கூறப்படுகிறது. இப்பிரளயம் நடந்து 300 இப்ராஹிம் நபி அவர்கள் அவதரித்து விட்டார்கள். அப்பொழுது உலகில் மனித இனம் பல கூட்டம் கூட்டமாக பிரிந்து தனித்தனியே வாழ்ந்து வந்ததை அவர்கள் கண்டார்கள் என ஆதியாகமம் தெரிவிக்கிறது. 300 3 வாரிசுகள் மூலமாக மனித இனம் அவ்வளவு தூரம் பெருகி இருக்க முடியுமா என்ற சந்தேகம் எழத்தான் செய்யும். ஈசா நபி பிறப்பதற்கு சுமார் 2000 முன்னர் இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்ததாக ஆதியாகமம் கூறுகிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாகரிகம் உச்சகட்டத்தில் இருந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. அக்காலங்களில் உபயோகப்படுத்தப்பட்ட பொருள்கள் பலவும் இப்பொழுதும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவைகள் அக்கால நாகரிகத்தின் உன்னத தன்மையை பறைசாற்றிய வண்ணம் இருக்கின்றன. பிரளயம் உண்டாகி 300 இப்ராஹிம் நபி அவர்கள் தோன்றினார் என்பது உண்மையானால், இந்த குறுகிய கால அளவிற்குள்ளாக அக்கால மக்கள் நாகரிகத்தின் உச்சியை எட்டி எப்படி பிடித்திருக்க முடியுமா? இது சாத்தியப்படக்கூடியதுதானா? அதே காலகட்டத்தில் ஈஜிப்த், எகிப்தும் பாபிலோனியாவும் நாகரிகத்தில் சிறந்து விளங்கின. அப்பகுதிகளைச் சேர்ந்த அக்கால பொருட்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டெடுத்திருக்கிறார்கள். பிரளயம் அந்த நாடுகளுக்கு பரவியிருந்தால் அப்பகுதி மக்கள் இவ்வளவுக்கு முன்னேறி இருக்க முடியுமா? மேலே கூறிய பல ஐயப்பாடுகளிலிருந்து தெரிவது என்னவென்றால், உண்மை நிகழ்ச்சிகளுக்கு ஆதியாகமத்தில் கூறப்பட்டிருக்கைகளுக்கும் இடையில் வெகு தூரம் இருக்கிறது என்பதாகும். ஆதியாகமத்தில் கூறப்பட்டிருப்பதை அனைத்தும் கடவுளால் கூறப்பட்டவை என்பதை ஒப்புக்கொள்ளவே முடியாது. கடவுள் என்ன பொய்யா சொல்லியிருப்பார்? முன்னுக்கு பின் முரணானதையா கூறியிருப்பார்? நடக்கக்கூடாதவற்றையா நலிந்திருப்பார்? எனவே கடவுள் சொல்லித்தான் இவ்வேதம் வரையப்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கில்லை. இது பல தடவைகள் திருப்பி திருப்பி எழுதப்பட்டது, தலைமுறைக்கு தலைமுறை மாற்றப்பட்டிருக்கிறது, அந்தந்த காலங்களில் தேவைகளுக்கொப்ப திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் அதில் மலிந்து கிடக்கின்றன. யூத கிறிஸ்துவ மார்க்க அறிஞர்கள் இவ்வுண்மையை 100 முன்பு வரை திட்டவட்டமாக மறுத்து வந்தனர். ஆனால் 20 ஆரம்பத்திலிருந்து சிறுக சிறுக உண்மையை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். 2வது வேட்டிக்கன் கவுன்சில், 2nd வேட்டிக்கன் கவுன்சில் 1962 முதல் 65 வரை தொடர்ந்து 3 மார்க்க பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர். அவர்கள் இறுதியாக ஒரு அறிக்கை தயாரிப்பதற்கு முன்னர் 5 நகல் அறிக்கைகளை தயாரித்து அவை குறித்து 3 வாதம் புரிந்திருக்கிறார்கள். எனினும் இறுதியாக மிக பெரும்பான்மையான குருமார்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய அறிக்கை தயாரிக்கப்பட்டது. இதற்கு ஆதரவாக 2344 குருமார்களும், எதிராக 6 குருமார்களும் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை கீழ்கண்ட அளவுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். உலகை ரட்சிப்பதற்காக அவதரித்த ஈசா நபி பிறப்பதற்கு முன்னால் பல வேத நூல்கள் உண்டாகியிருக்கின்றன. அவை இறைவனை பற்றியும் மனிதனை பற்றியும், மனிதனுக்கு என்னென்ன வழிகளிலெல்லாம் இறைவன் கருணை காட்டி நீதி வழியில் நடத்தி சென்றிருக்கிறார் என்பதை பற்றியும் அவ்வேத நூல்கள் விளக்கமாக கூறியிருக்கின்றன. அந்நூல்களில் ஒரு சில விஷயங்கள் குறைபாடாகவும், இம்பர்ஃபெக்ட், காலத்திற்கு ஒவ்வாத வழக்குக்கு ஒளிந்ததாக, அப்சல்யூட்லி ராங், வழக்குக்கு ஒளிந்ததாகவும் இருந்த போதிலும் இறைவனுடைய போதனைகளுக்கு அவை தக்க சான்றுகளாக இருக்கத்தான் செய்கின்றன. அரைகுறையானதாகவும், முழுமை இல்லாததாகவும், வழக்கு ஒழிந்து போனதாகவும், காலத்திற்கு ஒவ்வாததாகவும் சில கருத்துக்கள் அவ்வேத நூல்களில் காணப்படலாம் என்பதை 2வது வேட்டிக்கன் கவுன்சிலில் 1965 ஏகமனதாக ஒப்புக்கொண்டு விட்டது. அத்துடன் இந்த அறிக்கை யூத பைபிளில் உள்ள சில நூல்களை தற்காலிக தேவைகளுக்கானவையே, அவற்றில் சில குறைபாடுகள் இருக்கவே செய்கின்றன. Certain books of the Jews Bible have a temporary application and have something imperfect in them என்பதையும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஹீப்ரு மொழியில் உள்ள யூத பைபிளின் மீது பழியை போட்டுவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என கிறிஸ்துவ தலைமைப்பிடம் இன்று நினைக்கிறது. அதற்கு அந்த அளவுக்காவது உண்மையின் பக்கம் அவர்கள் நகர்ந்து வருகிறார்கள். இதுதான் திருக்குறான் சொல்லியது, அவர்கள் திருத்தி திருத்தி எழுதியிருக்கிறார்கள், மனித குரா கைகள் அவைகளில் ஊடாடியிருக்கின்றன என்பதை திருக்குறான் கூறிய கூற்றை இவர்கள் 19 கழித்து, திருக்குறான் உண்டாகி 14 கழித்தாவது ஒத்துக்கொண்டிருக்கிறார்களே. ஈசா நபி மறைந்து பல்லாண்டுகள் கழித்த பின்னர்
அவர்களது போதனைகள் குறித்தும் அவர்களது வாழ்க்கையை பற்றியும் பலர் பல நூல்களை எழுதினார்கள். இவைகளே சுவிசேஷங்கள் எனப்படும் காஸ்பர்கள் என்று அழைக்கப்பட்டன. இவ்வாறு எழுதியவர்களில் ஒருவர் கூட ஈசா நபி அவர்களை நேரில் பார்த்தவர்கள் இல்லை. அவர்கள் கூறிய வார்த்தைகளை செவிமடுத்ததும் இல்லை. ஈசா நபி அவர்கள் இப்படியெல்லாம் உபதேசித்தார்கள், எப்படியெல்லாம் கூறினார்கள் என்கின்ற கர்ண பரம்பரை கதைகளாக கேள்விப்பட்டவைகளை வைத்து நூல்கள் தயாரித்தார்கள். கணக்கில் அடங்காத சுவேசங்கள் ஈசா நபி அவர்கள் மறைந்த ஒரு நூற்றாண்டுக்குள் வழக்கில் வந்துவிட்டன. ஆனால் கிறிஸ்துவ குருமார்கள் மேத்யூ, மார்க், லூகா, யோவான் ஆகிய நான்கு பேர்கள் எழுதிய சுவிசேஷங்களை மட்டும் அதிகாரப்பூர்வமானவை என்று ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் எழுதி வைத்துள்ள சுவிசேஷங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டார்கள், மறைத்து விட்டார்கள். இன்றைய பைபிளில் காணப்படுவது மேற்கூடிய நால்வர்களுடைய சுவிசேஷங்கள் மட்டுமே. அவைகளிலே போட்டிருக்கும் அக்கார்டிங் டு மேத்யூ, அக்கார்டிங் டு ஜான், அக்கார்டிங் டு லூக், அக்கார்டிங் டு ஜீசஸ் என்று எங்காவது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக நீங்கள் பைபிளில் கண்டுகொள்ளவே முடியாது. இந்த நால்வருடைய சுவிசேஷங்களையும் எடுத்து ஒத்து ஆராய்ந்து பார்த்தீர்களானால், அழகி பார்த்தீர்களானால், ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்த்தீர்களானால், ஒரே நிகழ்ச்சி இந்நால்வரும் நான்கு விதமாக கூறியிருப்பார்கள். இப்படி பல நூறு தவறுகளை காணலாம். ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் இருக்கும். மேத்யூ சொல்லியுள்ள விஷயங்கள் பல லூக்காவில் இல்லை, யோவானில் இல்லை. மற்றவர்கள் குறிப்பிடாத புதிய விஷயங்களை எல்லாம் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நான்கு சுவிசேஷங்களையும் முழுவதுமாக ஒருவன் ஊன்றி படித்தால் அவனுக்கு குழப்பங்கள் தான் எழும், சந்தேகங்கள் தான் உண்டாகும். சில வருணனைகளை பார்த்துவிட்டு அவன் அப்படியே அசந்து போவான். அதனால்தான் பாமர கிறிஸ்துவர்கள் எல்லாம் சுவிசேஷங்களை படிக்கும்படி பாதிரிமார்கள் தூண்டுவதில்லை. குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டும் எடுத்துக் கொடுத்து அவைகளை மட்டும் ஜெபம் செய்து கொண்டிருந்தால் போதுமானது என குருமார்கள் சாதாரண கிறிஸ்துவர்களுக்கு உபதேசம் செய்து விடுகிறார்கள். கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களில் கூட புதிய ஏற்பாட்டில் நியூ டெஸ்டமெண்டில் சில பகுதிகள் தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கப்படுவது இல்லை. புத்திசாலி மாணவன் ஒருவன் ஏதாவது எக்கச்சக்கமான கேள்வியை கேட்டுவிட்டால் எப்படி பதில் சொல்வது என தெரியாமல் பாதிரிகள் திணறி போகலாம். கிறிஸ்துவ கோட்பாடுகளிலேயே ஆணிவியர் போன்றது ஈசா நபியின் உயிர் தெழுதல், அசென்ஷன். ஈசா நபி உயிர் தெழப்பட்டு பரலோகத்திற்கு தேவனிடம் எடுத்துச் செல்லப்பட்டார் என்பது குறித்து மேத்யூ சுவிசேஷத்திலும் யோவானுடைய சுவிசேஷத்திலும் ஒன்று கூட காணப்படவில்லை. லூகா தான் தம்முடைய சுவிசேஷத்தில் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் அவர் எழுதிய சுவிசேஷத்தில் ஒன்றை கூறுகிறார், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் என்று அவரே எழுதியுள்ள மற்றொரு பகுதியில் வேறொரு மாதிரி கூறுகிறார். ஈசா நபி மறித்தவுடனேயே பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என ஒன்றிலும், மறித்து 40 நாட்களுக்கு பிறகுதான் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் என்று மற்றொன்றிலும் லூகா எழுதி வைத்திருக்கிறார். எனவே ஈசா நபி உயிர் தெழப்பட்டார்கள் என்பதே அவர்களிடம் உள்ள வேத நூல்களில் அதிகம் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. ஈசா நபி மறித்ததற்கும் இந்த சுவிசேஷங்கள் எழுதப்பட்டதற்கும் இடையில் இடைவெளி கவனிக்கத்தக்க ஒன்றாகும். ஈசா நபியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னவற்றை வைத்துக் கொண்டு அவர்கள் இவற்றை எழுதிவிடவில்லை. கர்ண பரம்பரையாக நடமாடி வந்த வார்த்தைகளை வைத்தே இந்த வேத நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அப்படி எழுதப்பட்டவைகளும் பலமுறை திருத்தப்பட்டிருக்கின்றன. கூட்டல் கழித்தல் போன்ற செப்படி வித்தைகள் அக்கால குருமார்களுக்கு கைவந்த கலையாக தெரிந்திருக்கிறது. எனவே இன்றுள்ள கிறிஸ்துவ வேத நூல்களில் மனித கரம் தாராளமாக ஊடாடி இருக்கின்றது என்பதை யாருமே மறுக்க முடியாது. மத்திய காலத்தில் வாழ்ந்த குருமார்கள் கூறிய விஷயங்கள் குறித்து வாய் திறக்க முடியாது அவர்களிடம். காரணம், உடனே மார்க்க பிரகஸ்தம் பண்ணிவிடுவார்கள், எக்ஸ்கம்யூனிகேஷன், ஜாதியை விட்டு நீக்கி விடுவார்கள். அதனால் இன்றைய குருமார்களில் ஆராய்ச்சி உள்ள படைத்தவர்கள் இவை குறித்து விவாதிக்க முன்வந்திருக்கிறார்கள். இது குறித்து நிறைய நூல்களை எழுதி வருகிறார்கள். பாரிஸில் உள்ள கத்தோலிக்க கலைக்கூடத்தில் பணியாற்றும் பேராசிரியர் ஃபாதர் கன்ஜீனியர் எழுதியுள்ள ஆராய்ச்சி நூலில் போப் 12வது பயஸ் 12 1939 என்று 59வது ஆண்டு காலத்தில் வாழ்ந்த போப்பாண்டவர் அவர்கள் காலத்தில் நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில் பைபிளை விளக்கி வியாக்கியானங்கள் செய்யும் முறைகளில் ஒரு புரட்சியே நடைபெற்று வருகிறது என்பதை பலரும் கவனித்திருக்கிறார்கள் என்று ஜாடையாக கூறியிருக்கிறார். பைபிளை மக்களிடம் போதிப்பதிலும் விளக்கி கூறுவதிலும் இந்த காலத்தில் ஒரு புரட்சியை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது என்கிறதை போப்பாண்டவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். மேலும் ஃபாதர் கென்னன் ஜிஎஸ்ஆர் இந்த நூலில் சுவிசேஷங்களில் ஈசா நபி பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷயங்கள் அந்த காலகட்டத்தை மனதில் கொண்டு எழுதப்பட்டவை என்பதையும், சிலருடைய பிரச்சாரங்களை முறியடிப்பதற்காக எழுதப்பட்டவை என்பதையும் தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறார். சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கூடிய 2வது வேடிகன் கவுன்சிலில் கால தேச வர்த்தமானங்களை மனதில் கொண்டு அறிக்கை தயாரித்தது நினைவு கூறத்தக்கதாகும். யூத கிறிஸ்தவமும் பவுல் அடியார்களையும் பற்றி முக்கியமாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. ஜூடியோ கிறிஸ்டியானிட்டி அண்ட் செயின்ட் பால். ஈசா நபி அவர்கள் மறைவுக்கு பின்னர் அவர்களுடன் கூட வாழ்ந்து வந்த சிஷ்யர்கள் அப்போஸ்தலர்கள் தங்களை ஒரு சிறு கூட்டமாக அமைத்துக் கொண்டு ஈசா நபி அவர்கள் கொண்டு வந்த போதனைகளை பரப்பலாயினர். யூதர்களுடைய பழக்க வழக்கங்களையே அந்த அப்போஸ்தலர்களும் கடைபிடித்து வந்தனர். யூத கோயில்களில் நடைபெறும் வணக்க முறைகளையே இவர்களும் பின்பற்றி வந்தனர்.
அப்போஸ்தலர்களுடைய பிரச்சாரங்களின் விளைவாகத்தான் பலரும் கிறிஸ்துவ மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்கப்படலானார்கள். ஒரு மார்க்கத்தையும் சேர்ந்துராது காட்டுமராண்டி வாழ்க்கை நடத்தி வந்த பாமர மக்களும் ஈசா நபியின் போதனைகளின் பக்கம் திரும்பலானார்கள்.